நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே போல பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட்வால். நான் உங்கள் குட்டி. இன்றைக்கி வந்து நம்ம அவுட்டோர் வந்திருக்கோம். அவுட்டோரில் வந்து நமக்கு வந்து சேலஞ்சு கிடையாது. இன்றைக்கி ஹோட்டல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னா சாம்பார் வடரையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரியாணி கடைக்கு தான் போகிறோம். கடையில் வந்து சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம வந்து இப்போது சாம்பார் வடை போய்கிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து நம்ம இப்போ சுரண்டையை கடந்து சாம்பார் வடை போகிறோம். அது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் சுரண்டைக்கு வந்தீங்கன்னா சுரண்டைக்கு அடுத்து 5 கிலோமீட்டரில் தான் நம்ம சாம்பார் வடை இருக்குது. வாங்க நம்ம இப்போ கடைக்கு போவோம். ஏற்கனவே நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணியில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேலஞ்சை பார்க்காதவங்க வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஹோட்டலுள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குது ஹோட்டல் அப்படிங்கிறத உள்ளே வந்து பார்ப்போம். வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பாப்பாட்டே கேட்டுக்கோம். சரி, பாப்பா பேர் என்ன பேர்? அகல்யா. எந்த ஊர்? கம்ப்ளி. கம்ப்ளி. சரி, பிரியாணி எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கா? பாப்பா சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்ட்டு. அடுத்த கஸ்டமர்ட்டே நம்ம கேட்டுருவோம் எப்படி இருக்குங்கிறத. வாங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த கஸ்டமர் பார்க்க வந்திருக்கோம். அவர் பேர் என்னன்னு கேட்டுருவோம் ஃபஸ்ட்டு. உங்கள் பேர் என்ன? சரவணன். சரவணன். எந்த ஊர் உங்களுக்கு? இடைகள்.
இடைக்காலேருந்து வந்திருக்காங்க. இவர் வந்து நம்ம கடையோட ரெகுலர் கஸ்டமர் தான், அதனால் அவர்கிட்டையும் லைட்டாக கேட்டுருவோம். பிரியாணி எப்படின்னு இருக்கோங்க? டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி சாப்பிட வரான் பிரியாணி வந்து. இல்லை டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா பிடிச்சதுனால தான் டெய்லி சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா பிடிச்சதான் டெய்லி சாப்பிட்றாரு. நம்மளும் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கோம், எப்படி இருக்குங்களா பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சிறப்பாக சொல்லுவோம். கேமரா பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய், நம்ம சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லிடணும். ஹாய், தலைவாக்கட்டு பிரியாணி ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். அப்படி பிரியாணி வந்து அப்படி கம கம கமன்னு அப்படி மணக்குது. ஆமாம், ரெண்டு பீஸ் இருக்கு பாருங்க, லெக் பீஸை பாருங்க நீங்களே. ஜாமுன் இருக்கு. வேணுமா உங்களுக்கு? ஓகே, இப்போ என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தலைமகடு பிரியாணி இருக்குது, அடுத்ததாக சிக்கன் சுக்கா இருக்குது, அடுத்ததாக வந்து சிக்கன் 65, லிவர் ஃப்ரை இருக்குது, பக்கத்துலே கத்திரிக்காய் தொக்கு அண்டு சம்பளம் வச்சுருக்காங்க. வாங்க ஒரு கட்டு கட்டலாம், ஆரம்பிக்கலாமா? செம டேஸ்டியாக இருக்குது, செம டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா கிலோடி மீன் தொட்டி இருக்குது. ஆ பாருங்கள், மீன் எத்தொல்லி விளையாடுது, அப்படி பார்த்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு ஃபுல் ஃபீல் ஆகும். லெக் பீஸ் வந்து அப்படியே நல்லா பூவாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஒன்றொன்னே டேஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து சிக்கன் சுக்காவில் இருந்து ஆரம்பிப்போம். சிக்கன் சுக்கா வந்து அப்படி இருக்குதுன்னு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சிக்கன் 65 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம லிவர் ஃப்ரை பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா குப்பா வந்துச்சு, இஞ்சியும் போட்டு நல்லா வாசமாக பண்ணிடுறாங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுங்க, சிறப்பாக இருக்குது. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இதோடு ஜம்முன்றிருக்கோம். ஏன்னா இங்கே ஃபேமிலி பேக் வேறு இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து குழந்தைகள் சாப்பிடும் போது அப்படியே டேபிளை சுற்றி மீனை பார்த்துக்கிட்டே சாப்பிட இதோட டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஒன்றே ஒன்று மறந்துட்டேன், கத்திரிக்காய் தொக்கு வந்து டேஸ்ட் பண்ண மறந்துட்டேன், அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுவும் வேற லெவலாக இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. அது வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும்.
கத்திரிக்காய் பக்கம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். காம்பினேஷன் அவங்க வேறு லெவலில் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அண்ணன்டா ஃபஸ்ட்டு பேர் கேட்டலாம். அவங்க பேர் என்ன? மகேந்திரன். மகேந்திரன், சரி நம்ம ஹோட்டலில் வந்து என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குங்க? ஆஃபர் வந்து பக்கெட் பிரியாணி ஆஃபர் இருக்குது. பக்கெட் பிரியாணி வந்து மூணு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து 650 சின்ன பக்கெட்டு, அதில் நாலுலேருந்து அஞ்சு பேர் வரை சாப்பிட்லாம். அதில் வந்து 200 ரூபா 65 வாழையில் அவிச்ச முட்டை தயிர் வெங்காயம் கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே தந்துடுவோம். அதுக்கப்புறம் 1500 ரூபான்னு சொல்லி இன்னொரு பக்கெட் இருக்குது, அதில் 7லேருந்து 8 பேர் வரை சாப்பிட்லாம். அதில் 300 ரூபா 65 வாழையில் அவிச்ச முட்டை எல்லாமே தந்துடுவோம். அதே மாதிரி 1550 மூணு அதில் ஒரு பேக்கெட் இருக்குது, அதில் வந்து 1.5 கிலோ 65 வந்துடும். அதில் 12 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அதில் 12 முட்டை, அதுக்கப்புறம் வாழையில், அப்புறம் கத்திரிக்காய் சம்பல், தயிர் வெங்காயம் எல்லாம் வந்துடும். ஓ சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து காம்போ ஆஃபர் இருக்குல்ல, காம்போ ஆஃபர் எப்படி? காம்போ ஆஃபர் வந்து 35 பேருக்குள்ள ஆஃபர் இருக்குது, அதில் வந்து 4500 ரூபா. அதுக்கப்புறம் 50 பேருக்குள்ள காம்போ ஆஃபர் இருக்குது, அது வந்து 6300 ரூபா. அதுலேயும் அப்படி தான் செட்டாக நாங்கள் வாழையில் அவசியம் முட்டை எல்லாமே செட்டாக தந்துடுவோம். நீங்கள் 35 பேருக்கு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் 40 பேர் வரைக்கும் தரும் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து அப்போ ஃபேமிலியாக சாப்பிட்றதுனாலும் எல்லாமே கிடைக்கும். ஆமாம், எல்லாமே செட்டாக நாங்களே கொடுத்துருவோம். நீங்கள் அவங்க பார்த்துருவோம், இங்கேயே நாங்களே எல்லாமே தனியாக தயார் பண்ணி கொடுத்துருவோம். சரி ஓகே. நம்ம சாம்பார் வடகரை தலப்பாக்கட்டு பிரியாணி சார்பாக எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். நம்ம ஹோட்டல் ஓனர் வந்து பெரிய தமிழ் புலவராக இருப்பார் போல். நிறையனா நம்ம தமிழருடைய பண்பாட்டுக்கலை நீங்களே பார்க்கலாம். வீர விளையாட்டு, நம்ம தமிழ் விளையாட்டுக்களை வந்து போட்டிருக்காரு. குழந்தை விளையாட்டு, அப்படி நம்ம கட்டிடக்கலை, நம்ம பொக்கிசம், நம்ம குலக்கோவில் எல்லாத்தையுமே அவர் போட்டிருக்காரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தை பற்றி அவர் போட்டிருக்காரு. பழமொழி அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. இதான் சாம்பவர் வடகரை தலப்பாக்கட்டு பிரியாணி அவரோட ஓனர். அவர் பேர் என்னன்னு கேட்டிருக்கோம். உங்கள் பேர் ஹரிஹர செல்வன். என்னோட பேர் எத்தனை வருஷமாக 4 வருஷமாக கடை வச்சிருக்கேன். 4 வருஷமாக கடை பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை மணிலேருந்து கடை 11:30 ரெடி ஆகும். அதேபட்சம் 2 to 3 மணிக்கு முடிஞ்சிடும். நைட்டு பிரியாணி இல்லை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த ஐட்டம். வாடிக்கை அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம வந்து ரிவ்யூ வந்து சிறப்பாக முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம பக்கெட் பிரியாணி சேலஞ்சை தான் பண்ண போகிறாங்க. இதோட தொடர்ச்சி தான் அடுத்த வீடியோவில். நீங்கள் பாருங்கள் எப்படி கட்ட போகிறாங்கங்கிறத. நமது சேனலில் அனைத்து டேட்களும் உடனடியாக தெரிந்து கொள்ள தமிழ் ஃபுட் வேர்ல்ட் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.